ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நான் மற்றும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்படையில் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோர்ஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளையிலுயா இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு அனைவரும் பாக்கியவான்கள் ஆம நம் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தெய்வழியில் இந்த கால வழியில பரிசுத்தாவின் திட்டமா உங்களோட பேசுறார் உங்களுக்கு இறங்கும்படி எந்த காரியத்தில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு இறக்க வேணும் எந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போய் காணப்படுகிறீங்க ஏன் வாழ்க்கையில் இது நடக்கலை அப்படின்னு கேள்வியோடு கூட இருக்கிறீங்க தேவப்பள்ளியில் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு இறங்க போகிறார் ராமேன் இதை நம்புங்க இதை விசுவாசிங்க நிச்சயமாக ஆண்டர் அற்புதங்களை செய்ய போகிறார் இங்கே ரொம்ப அழகாக சொல்ல உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருக்கிறாரா ஆமே நாம் கத்தருக்கு காத்திருக்கிறோனோ இல்லையோ ஆமேன் நமக்கு அதிகாலையில் காத்திருக்கிறோம் நானே சொல்றாரு ஆனால் நாம் காத்திருக்கிறோமே இல்லையோ ஆனால் ஆண்டவர் நமக்காக உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் ஏன் காத்திருக்கிறார் உங்களுக்கு இறங்கும் பிடிக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு ஒரு என்ன கஷ்டத்துல நஷ்டத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு இறங்க பாராட்ட போகிறார் ஆமேன் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதலின் புஸ்தகம் முப்பத்தி ஓரா சங்கீதம் ஒன்பதாவது வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு வாசிக்க கேட்போம் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று இங்க தாவிது எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று தாவிது சொல்றாரு எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் இங்க என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறு கூட கருகி போயிற்று அப்ப எப்படிப்பட்ட வேதனை அவர் கடந்து வந்திருப்பாரு பாருங்க ஒருவேளை நீங்க நீங்களும் யோசிக்கலாம் இந்த இதே நிலையில தான் நான் ஆண்டு இருக்கிறேன் ஆண்டவனுக்கு இறக்கம் பாராட்ட மாட்டாரா நானும் என் வயிறு கூட ஒட்டி இருக்கு கருகி போயிருக்கு அப்படி நீங்க ஒருவேளை என்ன காரியத்தில் நெருக்கப்படுகிறீங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு கர்த்த இந்த வார்த்தை கொடுப்பாருன்னா உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார் ஆமேன் இது உண்மை இதை விசுவாசிங்க இதே பிள்ளையில ஆண்டவர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு மனம் இறங்க போகிறார் ஆலையிலும் சங்கீத நூற்றி இருபத்தி மூன்று மூன்று கூட நீங்க வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கும் வாசிக்க கேட்போம் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் முதலாவது நம்ம பார்த்தோம் அங்க நெருக்கத்தினால இருக்கிறாங்க எனக்கு இறங்கும் தாவது கேட்கிறார் தேவ பிள்ளைல எங்க நிந்தையினால ஒருவேளை உனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையா இன்னும் வேலை கிடைக்கலையா நீ இப்படிதான் இருக்கிறியா இன்னும் வே வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா அப்படி ஒருவேளை பல விதமான காரியங்களை அவங்கள நிந்தித்து கொண்டிருக்கலாம் அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் மத்திய எழுந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் வாசிக்க கேட்போம் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் பாருங்க இங்க ஒரு மனுஷன் கேட்கிற ஆண்டவரே எனக்கு இரங்கம்பா என் மகன் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து போகிறான் அவன் சந்தர் ரோக்கியாக இருக்கிறான்னு அப்படின்னா அவன் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் வியாதினால கஷ்டப்படுறான் தெய்வப்பிள்ளையில் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியில் ஒருவேளை அவங்க பிள்ளைங்க வியாதியில் இருக்கிறாங்களா இன்றைக்கு ஆண்டவர் சுகமாக போகிறாரு ஆண்டர்களை கேளுங்க எனக்கு இறங்கம் ஆண்டுவரேன்னு கூப்பிடுங்க ஆண்டர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் அவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார் இன்னைக்கு அவர் அற்புதங்களை செய்பார் கண்களை முடி நாம் செபிக்கலாம் தகப்பனே உமக்கு நன்றிங்க அப்பா எங்களுக்கு இறங்கும் கத்தாவே அப்பா யாரெல்லாம் இந்த வழியில் உங்களை நோக்கி கூப்பிட்றாங்களோ இன்னைக்கு இறக்கம் பாராட்டுங்க இறக்கம் பாராட்டுங்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே என்ன காரியத்தில் எங்களுக்கு அற்புதங்கள் வேணும் இவனுடைய இறக்கம் வேணுமோ இன்னைக்கு அற்புதங்கள் செய்யுங்க கடன் பிரச்சனைகள் மாறட்டும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் அவமானங்கள் மாறிட்டுங்க ஆண்டவரே ஆசித்துக்கு அனுப்படுத்தும் கிருபை கோப்பை இந்த நாள் முழுதும் கரம்பிடுத்து நடத்தும் ஏசி உண்மையிலும் அவர்களுக்கு இறங்கிட்டார் தைரியமா போங்க காட் பிளஸ்